குடிக்க தொடங்கிறதுக்கு முன்னாலே இவ்வளவு மூக்கு சுழிக்கிறேன், முகத்தை சுழிக்கிறேன், ஊருக்காக தொட்டு நக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்புறம் கொஞ்சம் இறங்கணும் பிறகு விரும்பினவன் வாங்கி எடுத்தவன் இவ்வளோ பண்ணவன் மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்ய தூண்டப்படுகிறான். முதல்ல கொஞ்சத்தில் தான் ஆரம்பிப்பான். எவனும் ஒரு 90 அளவுக்கு கூட சாப்பிட்ருக்க முடியாது முதல்ல. இப்போ ஒரு பாட்டில் போட்டெல்லாம் நோக்குவார். ஏன் ஒரு தவறு செய்ய தொடங்கிவிட்டான் அந்த தவறே மீண்டும் மீண்டும் உங்களை தூண்டும். அதற்கு தான் சொல்றேன், தவறு செய்ய தொடங்கி விடாமல் இறையச்சம் உங்களை தடுக்கட்டும். வெயில் தவறு எது ஏதுங்கிற ஆராய்ச்சியெல்லாம் அப்படின் பார்த்துக்கலாம். தலைப்பை குத்துட்டா அப்படிதான் பேசணும்னு ஒன்று கட்டாயம் கிடையாது. வழி தவறாமல் தடுப்பது எப்படி? தொடங்கிட்டீங்கன்னா இந்த மது மட்டுமல்ல எல்லா விஷயமும் அப்படித்தான். தொடங்கிவிட்டால் மீண்டும் மீண்டும் அந்த தவற்றின் பக்கம் அது காந்தம் போல இரும்பு காந்தம் இழுப்பது போல இழுத்து கொண்டே போகும். சிற்றாறு அதாவது சின்ன அளவிலே தோன்றுகிற காவிரி தோன்றுவதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது பெரிய அளவில் பறந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் மிகப்பெரிய ஆறு தண்ணி விட மாட்டேங்கிறாங்க. அது வேற தண்ணி வந்த காலத்துல அது ஓன்னு வரும். ஆனால் அது தொடங்குகிற இடத்தில் இந்த ஒரு கிளாஸ் தண்ணி தான் வரும். ஒரு தடவை மேலே வரும்போது தொடங்குகிற இடத்தில் மூலத்தில் கொஞ்சம் தண்ணீர் தான் வருகிறது. அதை தலைக்காவேரின்னு சொல்லுவாங்க. ஒரு மலையடிவாரத்தில் மலைக்கு மேலே ஒரு சுனையில் ஒரு டம்ளர் தண்ணி தான் வருது. வந்து வந்து பாய்ந்து 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 தொடர்ந்து வருவதனாலே காவேரி பாய்கிறது. மழை தண்ணியும் சேர்ந்துக்குது. அப்புறம் இதே மாதிரி தாங்க தீமை கூட தொடங்கும் போது ரொம்ப சின்னதாக தொடங்கும். தொடங்கிவிட்டால் அதுவே மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டும். சூதாகரம் போறவன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு தடவை முதல் தடவை எல்லாருமே ஜெயிக்கிறான். அது எப்படின்னு தெரியல. முதல் சூதாட போகிறவன் ஜெயிக்கிறான். நான் கடைசி வரைக்கும் அவன் தோத்துக்கிட்டு தான் இருப்பான். முதல் ஆட்டத்தில் தோத்தவனே கிடையாது. அது என்ன ஏற்பாடுன்னு எனக்கு புரியல. இவன் ஜெயித்த உடனே அடுத்து இன்னும் பணம் வரும் என்று ஆடுகிறான். தோற்கிறான். கவனிங்கள், நல்லா கவனிங்க சகோதர சகோதரிகள். ஜெயிக்கிறான், இன்னும் பணம் வருமே என்று தூண்டப்பட்டு மறுபடியும் ஆடுறான், தோத்துடுறான், தோத்ததை மீட்கணுமே திரும்பி ஆடுறான். திரும்பி ஒரு தடவை ஜெயிக்கிறான், தோக்கிறான், மறுபடியும் மறுபடியும் அங்கேயே சுற்றி சுற்றி கொண்டாட்டி புள்ள விட்டு எதையும் கவனிக்காம குழப்பு உழைப்பு எதையும் கவனிக்காம சூது அவனை மொத்தமாய் விழுங்கி விடுகிறது. உண்டா இல்லையா? ஒரு தவறு மீண்டும் மீண்டும் தவறு செய்ய தூண்டுகிறது. இந்த மனோதத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். தொடங்கிட்ட பிறகு அது உங்களை தானாகவே தவறை நோக்கியே இழுத்துக் கொண்டு போகும். தொடங்குவதற்கு தடை விதிப்பது இரையச்சம் மட்டுமே, இரையச்சம் மட்டுமே, இரையச்சம் மட்டுமே. தொழிலை நடத்துவதை பற்றி ஐயா போன்ற மார்க்க அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்வார்கள். எனக்கு அவ்வளவா தெரியாது. தொழிலை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, உன் வீட்டு வாசப்படியிலேயே ஒரு நல்ல நதி ஓடுகிறது, தூய்மையான நதி ஓடுகிறது என்றால் அதில் 5 வேளை நீங்கள் குளித்தால் அழுக்கு மிஞ்சுமா என்று கேட்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சஹாபாக்கள் என்ன பதில் சொல்லியிருப்பார்கள்? இது என்ன கேள்விங்க? நாங்கள் நல்லா தூய்மை ஆயிடுவோம். அது அதுவும் வீட்டு வாக்க முடியல. தூரமாக இருந்து குளிச்சுட்டு வந்தால் கூட மீண்டும் மனதில் எதனா படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டு வாக்க முடியலையே 5 வேளை குளிக்க அழுக்கு மிஞ்சுமா? மிஞ்சாது. இதை சொல்லி முடித்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியேதான் 5 வேளை தொழிலையை தவறாமல் நீங்கள் சரியான முறையில் செய்தால் உங்கள் மனத்தில் அழுக்கு மிஞ்சாது. உங்கள் மனத்தில் அழுக்கு மிஞ்சாது. மனம் தூய்மைப்பட்டுவிட்ட ஒரு பிள்ளை
ஒரு இளைஞன் அல்லது ஒரு இளம்பெண் தவறான பார்வையிலே தவறான விஷயங்களை பார்ப்பாளா கேட்பாளா, அதிலே பயணிப்பாளா? அப்போ சாவி யார்கிட்ட இருக்கிறது? தொழுகை என்பது மன தூய்மை பண்ணுகிறது, மன தூய்மையை கொடுக்கிறது என்பதை அதிசல தான் நானும் படித்தேன். மார்க்க அறிஞர்கள் இதை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனால் சாதாரண சாமானிய முஸ்லிம்கள் இதை அழுத்தமாய் புரிந்து கொண்டிருக்கிறோமா? மனத்தில் இருக்கிற குழப்பத்தை, மனத்தில் இருக்கிற தெளிவின்மையை, மனத்தில் இருக்கிற அருவறுப்பான விஷயங்களை, மனத்தில் இருக்கிற தவறான விஷயங்களுக்கான இச்சையை நாட்டத்தை தூய்மைப்படுத்துகிற ஆற்றல் ஐந்து வேளை தொழுகைக்கு இருக்கிறது என்று அழுத்தம் திருத்தமாய் நம் மனத்தில் பதிவு செய்து கொண்டுதான் தொழுகிறோமா? முதல்ல எல்லாரும் தொழுகவில்லைங்கிறது வேற, அது பெரிய பிரச்சனை. ஆனால் தொழுகிறவர்கள் இந்த உணர்வோடு தொழுகிறோமா? இது மன தூய்மையை தருகிறது. நான் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கே கூச்சமா இருக்குது. ஆனால் விஷயம் தேவை கருதி சொல்றேன். நான் தொழுது கொண்டிருக்கிறேன், என் பக்கத்தில் ஒருத்தர் பெரியவர் தொழுது கொண்டிருக்கிறார். அவர் திக்கு அந்த என்ன சொல்றது தக்பீர் கட்டிட்ட பிறகு எனக்கு பெரியவங்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இவ்வளோ மாதிரி இருக்கிறவங்க. அந்த தக்பீர் கட்டின பிறகு நம்ம எண்ணமெல்லாம் முழுக்க முழுக்க இறைவனோடு தான் இருக்கணும். நாம் எங்கே தலையை கொண்டு போய் சஜ்தா செய்வோமோ அந்த இடத்துல தான் பார்வை இருக்க வேண்டும். வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. நான் அதீசில் கூட படிச்சிருக்கேன், மேலே பார்க்கறது, இந்த பக்கம் பார்க்கறது, அந்த பக்கம் பார்க்கறது, வேற கதையை நினைக்கிறது எதுவும் செய்யக்கூடாதுன்னு இவ்வளோ விரிவாக இன்சான் சொல்லி கொடுத்த பிறகு ஒரு பெரியவர், பெரியவருன்னா அவர் யாருன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, வேண்டிய தேவையில்லை. ஆனால் பெரியவர் ரொம்ப மதிப்புக்குரியவர், மார்க்கத்தில் பெரிய அறிஞராக கருதப்படுகிறார். என் பக்கத்தில் நின்று தொழுகிறார். தொழுந்து விட்டு நான் வெளியே வந்த கூடமே என் கையை பிடிச்சிக்கிட்டாரு. பிடிச்சிக்கிட்டு வணக்க வழிபாடே சரியில்லை அப்படின்னாங்க. என்னங்க சரியில்லை, எனக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி தாங்க செய்தேன் அப்படின்னா, இல்லை சரியில்லை, காலை நீங்கள் முதல்ல இப்படி வச்சீங்க அது தப்பு, அப்புறம் விரலை இப்படி நீட்டுனீங்க அது அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணணும், அப்புறம் கையை முட்டியில் வைக்கும்போது இப்படி வச்சீங்க அது அப்படி வைக்கக்கூடாது இப்படி வைக்கணும், அப்புறம் எழுந்துக்கும்போது இப்படின்னு காதுக்கு மேலே விரலை தூக்கி போயிட்டீங்க அப்படி கேட்கக்கூடாது இங்கு வைக்கணும், அப்புறம் முழுங்கி நெத்திக்கு வச்சுட்டு இப்படி வச்சிடணும் நீங்கள் அப்படி வச்சுக்கிங்க இப்படின்னு ஏகப்பட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தார் வரிசையாக. நானும் ரொம்ப பொறுமையாக சரிங்க அதெல்லாம் மாற்றிக்கிறேன்னு சொன்னால் உடலாக இல்லை அவர், இல்லை இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் கற்றுக்கணும்னாரு. எதுக்குங்க கற்றுக்கணும்னு கேட்டேன். தொழுகையை நல்லா பண்ணுறதுக்கு தான், முதல்ல நீங்கள் பண்ணுறதுக்கு கற்றுக்குங்க, தொழுகையை நல்லா பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக்குங்க. தத்தீர் கட்டின பிறகு ஏங்காவ எதுக்கு பார்த்தீங்க, ஏங்கையை எதுக்கு பார்த்தீங்க? நான் இங்கே வைக்கிறேன், உங்களுக்கு என்ன அந்த அட்வான்ஸ் தரேன், நான் கொடுத்துட்டு போனேனா இல்லை அல்லாஹ் கிட்ட வாங்கி வச்சுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இப்படியெல்லாம் தொழக்கூடாது. இப்படி தொழுகிறவர்கள் யாருன்னு புரியுதா உங்களுக்கு? விஷயம் தெரியாதவங்க இல்லை. நான் இந்தா நாட்டு வந்தவேன், அவங்களும் அப்படியோ பரம்பரையாக வந்தவங்க, அவங்க தான் இந்த தப்பு பண்ணுறாங்க. என்ன அர்த்தம்? ஆக தொழுகை என்பது இறைவனோடு தொடர்பு கொண்டு மனத்தை முழுமையாய் தூய்மைப்படுத்திக் கொள்வது ஐந்து முறை. அதிலே எந்த அழுக்கு புரிந்து விடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றலுடையது தொழுகை. இந்த உணர்வோடு பிள்ளைக்கு 7 வயதில் தொழக்கத்தீர்கள். 10 வயது வரை பாருங்கள், அது அதற்கு பிறகு தொழவில்லை என்றால் அடித்து கூட கற்பீர்கள் என்று அதிசயிலே படிக்கிறோமே. அதன் முக்கியத்துவத்தை எல்லா முஸ்லீம்களும் உணர்ந்துதான் இருக்கிறோமா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. இந்த சாவி போட்டு திறந்து விட்டீர்கள் என்றால் தீய செயல்களின் பக்கம் அந்த மனம் நாடுமா? 5 வேளையும் மன தூய்மைப்படுத்துகிற தொழுகையை முறையாக சரியாக என்னை எப்படி தொழ கண்டீர்களோ அப்படி தொழுங்கள் என்று
நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பித்திருக்கிறாரே, அவர் எப்படி தொழுதிருப்பார் என்று கற்பனை செய்து பாருங்கள். நம்மள மாதிரியா தொழுதிருப்பாரு? சொன்னா மன்னிக்கணும், இதை சொல்றதுக்கெல்லாம் எனக்கு கூச்சமா இருக்குது, தகுதி இருக்குதான்னு வேற எனக்கு தெரியல, என்னமோ கூப்பிடுறீங்க பேசிட்டு இருக்கிறேன். மணி பார்க்கிறார் ஒருத்தர் தொழுதுட்டு இருக்கும்போது எப்படி செய்யலாம், தப்பு இல்லை, அவரு பார்த்தது பார்த்தாதுன்னு எனக்கு வேற அப்படி தட்டி கேட்க சொல்றாரு. போடா போலாங்க, இது எப்படி முடியும், சாத்தியமா இது? அவர் மணி பார்த்த செய்தி எனக்கு அப்படித்தான் தெரிஞ்சுக்கிட்டு, நான் பார்க்கல. ஒரு நேற்று கூட சொன்னேன் ஒரு செய்தியை, சஜிதா பண்ணும் போது தலை கழுத்து நெத்தியை வைத்தவர் கல்யாணம் செல்லாத அலைவசனம், பக்கத்தில் இருந்த ஒரு சபா பார்த்துக்கிட்டு ரொம்ப நேரமா தலையை வச்சுக்கிட்டே இருக்கிறாரு, எழவே இல்லைன்னு பார்த்ததும் இவருக்கு ரொம்ப சந்தேகம் வந்துருச்சு. இவ்வளவு நேரம் செய்ய மாட்டாங்களே நபிகள் நாயகம் செல்லாத அலைவசனம் ரசூலுல்லாஹ், என்ன இன்னைக்கு ரொம்ப நேரம் செய்தா போல இருக்குதுன்னு மெல்ல தலையை வச்சு பார்த்தாராம். அவர் முழுது மேல பேரப்புள்ளை அரசன் உட்கார்ந்துட்டு இருந்தாராம். இதை பார்த்துட்டு இவரு செய்தா செஞ்சுட்டு அப்புறம் வெளியே வந்து நபிகள் நாயகம் செல்லாத அலைவசனத்தில் கேட்டாராம், ரசூலுல்லாஹ் இறை தூதரே, இன்னைக்கு என்ன சஜ்தா ரொம்ப நேரம் நான் செஞ்சா போல இருக்குது அப்படின்னு கேட்டதற்கு, அது ஒன்றும் இல்லை, என் பேரை என் முதுகில் ஏறி சவாரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, அவருடைய எதிர்பார்ப்பையும் மகிழ்ச்சியையும் மீறி விடக்கூடாது, கெடுத்து விடக்கூடாது என்பதற்காக நான் ரொம்ப நேரம் சஜ்தா செய்து கொண்டிருந்தேன் என்று சொன்னார். இதில் நேற்று அந்த குழந்தைக்கு தருகிற முக்கியத்துவத்தை பற்றி இதை சொன்னேன். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைதா செய்த போது பக்கத்தில் இருந்தவர் அது வரைக்கும் அவரும் சைதா செய்து ரொம்ப தயக்கத்தோடு பார்த்து விட்டு தலை குனிந்து கொண்டேன், அவரிடம் எதுவும் கேட்கவில்லை என்று செய்தி வருகிறது. அதுதானே தொழுகிற முறை, என்னை எப்படி தொழ கண்டீர்களோ அப்படியே தொழுகை நடத்துங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது இந்த செய்தி இருக்கிறதே மனத்தை தூய்மைப்படுத்துகிறது என்று இது குழந்தைகளிடத்திலே நாம் கற்பித்து மனத்தில் பதிய வைத்து விடுவதற்கு ஒரே வழி நான் அப்படி செய்வது, அந்த உணர்வோடு செய்வது, மனத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். முத்தி சாஹிப் பேசும்பொழுது சொன்னார், அடப்பாளிகளா அதிகாரிகளே தவறு செய்கிறீர்களே என்றெல்லாம் சொன்னாரே, அந்த அதிகாரிகள் முஸ்லிம் அதிகாரிகளும் இருக்கிறார்கள், முஸ்லிம் நீதிபதிகளும் இருக்கிறார்கள், எப்படி அவர்கள் அதை தவறு செய்ய முடிகிறது? அவர்கள் தொழுகை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள், ஆனால் தொழுகையிலே மன தூய்மைப்படுத்திக் கொள்ளாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நுட்பத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்றால் வலியுறுத்தி சொல்கிறேன். அப்படி செய்து விட்டால் உங்களுக்கு ஆணவம் போய்விடும். முதல்ல இந்த பிள்ளைகள் தவறு செய்வதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியாது சுமாருமா அப்படிங்கிறான் அம்மாவை, ஆணவம் புரிந்து விடுகிறது அவனுக்குள்ளே. அப்பா ஏதாவது சொன்னார், ஆமா உன் காலம் மாதிரி கிடையாது, என்ன பண்ணுவ, ஏ என்னடா இது போய் டிவி எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, பாப்பா நான் என்ன பண்ணுறேன். இந்த ஆணவம் அவனுக்கு உள்ளே நுழைஞ்சு விட்டது. இந்த ஆணவம் எவ்வளவு தவறு என்று அதிர்சிலே இருக்கிறதே, இறைவனுடைய திருக்குறானிலே இருக்கிறதே. இதை நாம் அந்த குழந்தைக்கு போதித்தோமா என்று ஒரு முறை உங்கள் நெஞ்சத்தை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். மறுமை தீர்ப்பு நாளிலே இறைவன் முன்னாலே போய் மூன்று பேர் நிற்பார்களாம். முதலில் போய் நிற்பவர் ஒரு மாவீரன், பெரிய தியாகங்களை எல்லாம் செய்து உயிர் தியாகமும் செய்து வீரத்தோடு போராடி பல உயிர் பல பேரை கொன்று வெற்றியை ஈட்டி கடைசியில் அவரும் உயிர் தியாகம் செய்தவர் அவர் வந்து நிற்கிறார். அவரை பார்த்து இறைவன் கேட்கிறான், இது அப்படியே அதிசயம் சொல்லுகிறேன் கவனிங்கள், நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, சஹாபாக்கள் இடத்திலே போதிப்பதற்காக சொன்னது. அவரிடத்தில் இறைவன் கேட்பானாம், நான் நிறைய அருட்கொடைகளை தந்தேனே, அவற்றை கொண்டு உலகத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நான் வீரமிக்கவனாய் விளக்கினேன், போராடினேன், பல வெற்றிகளை குவித்தேன், கடைசி உயிர் தியாகம் செய்து முன்னால் வந்திருக்கிறேன், இறைவா எனக்கு சுவனம் தா என்று கேட்பானாம். அதற்கு இறைவன் சொல்லுவானாம், நீ பொய் சொல்லுகிறாய், நீ எதற்காக போராடினாய்? அல்லாவுக்காக போராடினேன். இல்லை, பொய் சொல்லுகிறாய், நீ அல்லாவுக்காக போராடவில்லை,
உன் வீரத்தை பலர் மெய்க்க வேண்டும் என்ற பெருமைக்காக, தற்பெருமைக்காக ஆணவத்திற்காக போராடினாய். அதற்கான கூலி அங்கேயே கிடைத்து விட்டது. இங்கே உனக்கு மறுமையிலே அதற்கான நன்மை எதுவும் கிடைக்காது. மலக்குகளை கூப்பிட்டு தலை குப்புற போட்டு, இப்படியே இருக்கிறது, அதே உண்மைதானே நான் சொல்றது, தலை குப்புற போட்டு முகத்தை தேய்த்து நரகத்தில் எரியுங்கள் என்பானாம் இறைவன். அதற்கு பிறகு ஒரு வள்ளல் வருகிறார், அவருக்கும் இதே கதி. அதற்கு பிறகு ஒரு மார்க்க அறிஞர் வருகிறார், அவருக்கும் இதே கதி. நீ பெருமைக்காக ஆணவத்திற்காகத்தான் இதெல்லாம் செய்தாயே தவிர உண்மையிலே அல்லாவுக்காக நீ செய்யவில்லை. ஒரு மார்க்க கல்வியை கற்று முடித்த பெரிய மேதை, நான் வரிவழியாய் விளக்கி சொல்கிறேன், நிறைய மக்களுக்கு திருக்குறானை விளக்கி இருக்கிறேன், அதீசை விளக்கி இருக்கிறேன், எனக்கு சுமந்தா என்று கேட்பாராம். அந்த அதீசிலே வருகிறது, இல்லை நீ யாருக்காக செய்தாய், அல்லாவுக்காக செய்தேன், இல்லை பொய் சொல்லுகிறாய். இதையெல்லாம் சொல்லுவதன் மூலம் உனக்கு மதிப்பு வரும், புகழ் வரும், மக்கள் பாராட்டுவார்கள் என்ற ஆணவத்திலே நான் செய்தாய். அதற்கான கூலி அங்கேயே கிடைத்து விட்டது. இவரை நேராகவே போட்டு நல்லா தேய்ச்சி நரகத்தில் தூக்கி போடுமென்னு சொல்லுவான். இதே மாதிரி தான் வள்ளலுக்கும். இதை ஏன் அடிக்கடி நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன், எல்லா பயாண்டியுமே சொல்றேன், என்ன காரணம் என்றால், ஆணவம் நுழைந்து விட்டது என்றால் நிச்சயமாக தவறு, தவறு செய்ய அந்த பிள்ளை தூண்டப்படும், அந்த இளைஞன் தூண்டப்படுவான். ஆணவத்தை முளையிலேயே கிள்ளி எழிவதற்கு இரையச்சத்தை ஊட்டுங்கள், அதுதான் ஆன்டிபயாட்டிக். இவ்வளவு வலியுறுத்தி நான் சொல்வதற்கு அதுதான் காரணம். ஆணவம் வந்துவிட்டால் தவற்றின் பக்கம் அந்த பையன் போய்கொண்டே, பையனோ பெண்ணோ தவற்றின் பக்கம் போய்கொண்டே இருப்பார்கள். அதுக்கப்புறம் வாயில வயிற்றில் அடிச்சுக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. தொடக்கத்திலேயே தவற்றின் பக்கம் அவர்கள் போகாமல் இருக்க வேண்டும் என்றால் தவறான விஷயங்களை பார்ப்பது, கேட்பது, செய்வது, நினைப்பது, தொடர்பு கொள்வது, இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கணும்னு நீங்கள் இளைஞர்களை விரும்புகிறீர்கள் என்றால் முதலில் ஆணவம் இல்லாமல் அவர்களை பார்த்து கொள்ளுங்கள். இரையச்சம் வர வர ஆணவம் தானாகவே சொந்த செலவில் செத்து போய்விடும். மன தூய்மை வருகிறவருக்கு ஆணவம் வருவதற்கு வழியே இல்லை. ஆனால் பெரிய படிப்பாளியாகவும் பெரிய மார்க்க அறிஞர் என்று பேசிக் கொள்ளுகிறவர்களுக்கே ஆணவம் இருக்கிறதே. இளைஞன் கெட்டு போகுவதற்கு இது இந்த ஒரு வழி போதாதா? நிறைய பணம் சம்பாதித்தவர்களுக்கு ஆணவம் இருக்கிறதே, இதை பார்த்தால் அவன் கெட்டு போக மாட்டானா? படித்து விட்டோம் என்று ஆணவம் கொண்டு அலைகிறீர்களே, இதை பார்த்தால் அந்த இளைஞன் ஆணவத்தினாலே கெட்டு போக மாட்டானா? இதை நாம திருத்திக்கிறதுக்கு ஒரே வழி, இறைவன் தந்த திருக்குறானையோடவா நாம படிச்சிட்டோம், மற்ற அறிவை பெற்று விட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்திய வாழ்க்கை முறையையும் அதீசுகளையும் விட அதிகமாகவா நம்முடைய கல்வி ஞானம் பெருகிவிட்டது என்று நினைக்கிறீர்கள்? ஆக அடக்கம் வந்தால் ஆணவம் தொலைந்து போய்விடும். ஆணவம் தொலைந்தால் குற்றங்கள் குறைந்து போய்விடும், தவறுகள் குறைந்து போய்விடும். இளைஞர்களிடத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கும் சரியான வழிமுறை வேண்டும் என்றால் முதலில் கொஞ்சம் கூட ஆணவம் இல்லாத, இந்த மூன்றையும் மறுபடியும் சொல்கிறேன், வீரனாய் இருந்தால் ஆணவ வீரனாய் இருக்கக்கூடாது. மாவீரனாக இருக்கலாம், உயிர் தியாகம் செய்தவனாக இருக்கலாம், ஆணவம் பிடித்தவனாய் இருக்கக்கூடாது. மார்க்க அறிஞராய் இருந்தால் எல்லாம் தெரிந்தவராய் இருக்கலாம், ஆணவம் இருக்கக்கூடாது. கொடை வள்ளல் பெரிய சம்பாத்தியம் வாரி வாரி வழங்கி இருக்கிறேன் என்பவர் ஆணவம் இருக்கக்கூடாது. இந்த மூன்று திறப்பாருக்கும் ஆணவம் இருக்கிறதா இல்லையா? இன்றைக்கு அது இருக்கிற வரையில் இளைஞன் தவறு செய்வதை நீங்கள் தடுத்து விட முடியுமா? இளம்பெண் தவறு செய்வதை தடுத்து விட முடியுமா? ஆக வீரமாக இருந்தாலும் சரி, ஆணவம் கூடாது. பெரிய விவேகியாக ஞானம் பெற்றவராக இருந்தாலும் ஆணவம் கூடாது. வாரி வாரி வழங்குகிற அளவிற்கு செல்வம் சேர்த்த செல்வந்தராக இருந்தாலும் ஆணவம் இருக்கக்கூடாது. செல்வத்தினாலோ கல்வியினாலோ சிறப்பினாலோ வீரம்